ஸ்டூடெண்ட், என்னுடைய யூடியூப் சேனல் ரவித் மெடிக். அதில் உள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஒரு சிம்பிள் இருக்கும், இந்த பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா கிடைக்கும். என்னுடைய வீடியோ எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வந்துட்ருக்கோம். ஆ, யூடியூப் சேனல் ரவித் மெடிக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஸ்டூடெண்ட், ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. ஹை ஸ்டூடெண்ட், குட் மார்னிங், ஐ ரவிக்குமார். இப்போ கூட சாப்டர் 1 ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் எக்ஸாம்பிள் 1.2, ஓகே, ரேஷனல் நம்பரில் எக்ஸாம்பிள் 1.2 ரெடியூஸ் டு த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது ரெடியூஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாற்றணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நான் ஆல்ரெடி டெஃபினிஷன் கொடுத்துட்டேன். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு டெஃபினிஷன் கொடுத்தாச்சு. என்ன கேட்டிங்கன்னா, அதோட நியூமரேட்டர் டினாமினேட்டரோட வேல்யூ வந்து அதனோட ஃபேக்டர் வந்து காமன் ஃபேக்டர் 1 இருக்கணும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட காமன் ஃபேக்டர் என்ன இருக்கணும், 1 இருக்கணும், 1 இருக்கணும். ஓகேவா, சரி பாருங்க. சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க. 5/10 பார்த்தீங்கன்னா, 5/10 திருப்பி எழுதிடுறேன். இது நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 5 10 இருக்குது, 5 டேபிள் இருக்குது பார்த்தீங்களா. 1 5 5 2 5 10 ஆன்சர் என்ன, 1/2. இதுதான் என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா, உங்களுக்கு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது, 1 2 கேன்சல் பண்ண முடியாது பார்த்தீங்களா. அப்போ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகேவா, செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 48/-84 48/-84 இருக்குது சரியா. இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம 2 டேபிள் அடிச்சுட்டு வரலாம். 2 டேபிள் பார்த்தீங்கன்னா, இல்லை நமக்கு இன்னொரு 4 டேபிள் அழகாக இருக்க பாருங்க. 4 டேபிள் அழகு நமக்கு தெரியும், ஈஸியாக இருக்கும். 1 4 4 2 4 8 இங்கே 2 4 8 1 4 1 4 is 4. என்ன வந்துருக்குது நமக்கு, ஒரு மைனஸு டினாமேட்டர் இருக்குதா, மைனஸை நியூமேட்டர் கொண்டு போயிடலாம். -12/21. இப்போ நம்ம அடுத்த டேபிள் அடியாக பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 12 21 எந்த டேபிளில் போக முடியல பார்ப்போம். 3 டேபிளில் போகும்போங்க, 3 டேபிள் 4 3 12 7 3 21 7 3 21 பார்த்தீங்கன்னா, -4 இங்கே 7 கிடச்சிது. மைனஸ் நியூமரேட்டரில் 4, டினாமினேட்டரில் 7. ஒரு 7 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். அதான் ப்ரைம் நம்பர் தெரியல உங்களுக்கு, அது டாபிக் பர்சனாக போயிட்டே இருக்கும். வேண்டாம், தெரிஞ்சிருக்கோம், வரல தெரிஞ்சிருக்கோம். அது தெரியலனா யாரும் டவுட் தான் எனக்கு கேட்டுடுங்க. இல்லை, என் யூடியூப்பில் லிங்கில் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ப்ரைம் நம்பரை வச்சு, ஓகேவா. இப்போ இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய காமன் ஃபேக்டர் என்ன, 1 தான் என்னது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். -18/-42 -18/-42 இந்த மைனஸ் மைனஸை கேன்சல் பண்ணி நம்ம இருக்கலாம், ப்ளஸ் ஆக்கிடலாம். ரெண்டு மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா, கேன்சல் பண்ணி ஆக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டேபிள் பாருங்கள், 18 42 வருதா. 6 டேபிளில் பார்க்கலாம். 6 டேபிளில் 3 6 18 4 6 24 5 6 30 6 6 36 7 6 42 42. அப்புறமேட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மேலே 3 7 நியூமரேட்டர் 3, டினாமேட்டர் 7. 3/7 3 இஸ் ப்ரைம் நம்பர், 7 இஸ் ப்ரைம் நம்பர், அதுக்கு எதுவுமே கேன்சல் ஆகாது. இப்போ 3/7 தான் என்ன ஆன்சர். ஓகேவா, இதான் ரெடியூஸ் டு த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஒரு ரேஷன் நம்பரை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாற்றுறது இதுதான். இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த ரெடியூஸ் ஃபார்மில் இருந்து வேறு ப்ரைம் நம்பர் ஏதாவது வேறு ரேஷன் நம்பர் எழுத சொன்னாங்கன்னா, இதோட பஸ்ட் 2 மல்டி பண்ணலாம். மல்டி பண்ணும்போது நியூமரேட்டர் மல்டி பண்ணும், டினாமேட்டர் மல்டி பண்ணும். 2 மல்டி பண்ணுறேன், அங்கே 3 மல்டி பண்ணலாம், அதுவும் சேம் நம்பர் தான். 4 மல்டி பண்ணலாம், இல்லை 1000 மல்டி பண்ணலாம், இல்லை 100 மல்டி பண்ணலாம். எதை மல்டி பண்ணணும், நியூமரேட்டர் பண்ணும்போது டினாமினேட்டர் சேர்ந்து பண்ணணும். பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வந்து நிறைய ரேஷனல் நம்பர்ஸை, ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸை நம்ம உருவாக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட், ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.